ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சூடாக ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். காஃபி ஃபில்டர் உங்கள் தேவைக்கேற்ற சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ரெண்டு வச்சுருக்கேன். ஒரு இது வந்து ரெண்டு பேருக்கு போகிற மாதிரியான அளவு, இன்னொரு இது வந்து ஒரு 6-7 பேருக்கு போடலாம் அந்த அளவுக்கு ரெண்டு ஃபில்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபில்டருக்குள்ளே ஒரு ஹேண்டில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டிகாஷன் சரியாக இறங்கலைன்னா இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கும். கண்டிப்பாக இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இது இல்லாமலும் நீங்கள் டிகாஷன் ஊற்றி வைக்கலாம். இதில் ஒரு டம்ளருக்கு 4 ஸ்பூன் காஃபி தூள் போடலாம். என்னுடைய பெரிய ஃபில்டர் இந்த மாதிரி 3 டம்ளர் தண்ணி பிடிக்கும். நான் 3 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கியிருக்கேன். வெந்நீர் இறக்கின உடனேயே நீங்கள் தூள் போட்டுடலாம். நான் 3 டம்ளருங்கனால 12 ஸ்பூன் காஃபி தூள் போடுறேன். ஃபில்டர் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா டைட்டாக மூடிட்டு நீங்கள் ஃபில்டரில் ஊற்றுனீங்கன்னா ஏர்லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டிகாஷன் இப்போ நல்லா இறங்கிருச்சு. நம்ம இப்போ காஃபி கலந்துடலாம். ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அரை டம்ளர் டிகாஷன், அரை டம்ளர் பால். சூடாக ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சூடாக ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.